ஹைட் வேலி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஆப்கானிஸ்தானை வந்து தாலிபன்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து பிடிச்சிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், 75% ஆக்குபை பண்ணிட்டாங்க. அடுத்து 90% இப்போ ஃபுல்லாகவே ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபனோட கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்து ஒரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்டிங் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக அப்படி ஆப்கானிஸ்தானில் என்ன தான் நடக்குது, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது ஒரு குட்டி அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. 15/8/2021 இந்தியாவோட 75th இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாருமே ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக கூகுளில் போய் இமேஜஸ் எடுத்திருப்பீங்க. ஓகேவா, கரெக்டாக அப்படி இமேஜஸ் எடுக்கிறப்ப இந்தியா சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு அழகான தாஜ்மஹால் வந்திருக்கும், ஒரு இந்தியன் ஃப்ளாக் வந்திருக்கும், ஒரு லோட்டஸு, டைகரு, இந்த மாதிரி அழகழகான இமேஜஸ் வந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரீடம் ஸ்டாச்சு, ஒயிட் ஹவுஸு, அமெரிக்கன் ஃப்ளாகு, இந்த மாதிரி அழகான விஷயங்கள் வரும். பட் அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 4 பேர் பீரங்கில் ஏறி போயிட்டு இருக்க மாதிரியும், துப்பாக்கி வச்சுட்டு 4 பேர்த்த போட்டு தள்ளுற மாதிரியும், தீவிரவாதிகளெல்லாம் ஒரு இடத்துல கண்ணை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரியும் இந்த மாதிரியான ஒரு இமேஜஸ் தான் வருமே தவிர வேறு அழகான விஷயங்கள் வந்து எதுவுமே வராது. அதெல்லாம் ஆப்கானிஸ்தான் எப்படி ஒரு பயங்கரமான தீவிரவாத நாடாக மாறிச்சு அப்படிங்கிறதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1970s முன்னாடி வரைக்குமே ஆப்கானிஸ்தான் வந்து நல்லா தான் இருந்திருக்காங்க. 1978 வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1978 ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து கம்யூனிஸ்டால் பயங்கரமாக ஈர்க்கப்படுறாங்க. அப்போ பெரிய அளவில் கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தது இது, சோவியத் யூனியன், ரஷ்யா. கரெக்டாக அப்போ ரஷ்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராங்க. அப்படி ரஷ்யா வந்து உள்ளே வரப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உள்ளே வந்து அது அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது. கரெக்டாக ரஷ்யா என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அமெரிக்கா பண்ணுவாங்க. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பயங்கரமாக ஒரு பனிப்போர் போயிட்டு இருந்தது அந்த காலகட்டங்களில். அப்படி பனிப்போர் போயிட்டுருக்கப்போ ரஷ்யா வந்து எப்படியாவது நம்ம ஆப்கானிஸ்தான்லேருந்து துரத்தி அடிச்சிடணும் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவோட பெரிய நோக்கமாக இருந்தது. அப்படி அதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டுக்குள்ளேயே வந்து கலவரத்தை தூண்டி விடுறாங்க. அங்கே முஜாஹிதீன் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்குது, அது ஒரு குட்டி தீவிரவாத இயக்கம் மாதிரி. அதுக்கு வந்து இவங்க பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அமெரிக்கன்ஸ். இதை வந்து நீ எப்படியாவது தோக்கடிச்சிரு, நீ ரஷ்யாவை வந்து வெளியே துரத்தி விட்டுரு, நாட்டை ஃபுல்லாக நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. படைபலம், பணபலம் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, ஆயுதம் எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரஷ்யா வந்துட்டு அங்கேருந்து படைகளெல்லாம் ஆப்கானுக்கு அனுப்புகிறாங்க. 10 வருஷம் போர் போகுது. ஃபைனலாக 1988 வந்து சோவியத் யூனியன் ஆப்கானை விட்டு வெளியே போகிறாங்க. அவங்க வெளியே போனோடனே முஜாஹிதீன் வந்து அந்த ஆப்கானை ஃபுல்லாக கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றின உடனே முஜாஹிதீனுக்குள்ளேயே வந்து உள்ள போரெல்லாம் நடக்குது, அவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டை வருது. அதனால அப்பாவி மக்கள்லாம் இறந்து போகிறாங்க. ஒவ்வொரு தடவை சண்டை வரப்பவும் ஆப்கானில் இருக்க அப்பாவி மக்கள் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதோட கதையை இங்கேயே நிறுத்தி வைப்போம். பட் இன்னொரு கதையை சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முஜாஹிதீன் வந்து ரஷ்யா வந்து எதிர்த்து சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த முஜாஹிதீன் குழுவில் ஒசாமா பின் லேடனும் இருந்திருக்காரு. ஓகேவா, இதோட கதையை நிறுத்தி வைப்போம். அதுக்கப்புறம் ஒசாமா பின் லேடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு போயிடுறாரு. சவுதி அரேபியாவில் இருந்துட்டு சவுதி அரேபியாவுக்கும் ஈராக்குக்கும் வந்து சண்டை நடக்குது. ஈராக்குக்கு சண்டை நடக்கிறப்ப ஒசாமா பின் லேடன் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவால் இஸ்லாம் மதத்தோட புனித தலமான மெக்கா மதினா, இது ரெண்டுமே வந்து அமெரிக்கர்களால் அந்த புனித தலம் வந்து கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சண்டை வர்றப்ப இதுக்கு ஹெல்ப்புக்கு வந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு போகக்கூடாது, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட நாடுகள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஹெல்ப் கேட்கணும், அமெரிக்கா கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒசாமா பின் லேடன் சொல்கிறாரு. பட் ஒசாமா பின் லேடன் பேச்சை கேட்காம சவுதி அரேபியா இருந்துக்கிட்டு அமெரிக்கா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, அமெரிக்கா உள்ளே வராங்க, சண்டை போடுறாங்க. இப்போ ஒசாமா பின் லேடனுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. பிடிக்காததுனால அமெரிக்காவை எப்படியாவது போட்டு தள்ளணும், அமெரிக்காவால் தான் இந்த ஒட்டுமொத்தமான இஸ்லாம் சம்மந்தப்பட்ட மெக்கா மதினா இதோட புனித தலம் வந்து கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒசாமா பின் லேடன் அந்த ட்வின் டவர் அட்டாக் செப்டம்பர் 11, 2001 அது நடக்குது. ஓகேவா, அப்படி நடந்த உடனே ஒசாமா பின் லேடனை வந்து சவுதி அரேபியாவை விட்டு வெளியே வந்து ஆப்கானிஸ்தான்லேயே செட்டில் ஆகிடுறாரு. ஆப்கானிஸ்தானில் அப்போ தாலிபன்ஸ் ரூல் பண்ணுறாங்க. இந்த தாலிபன்ஸ் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முஜாஹிதீன் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்குள்ளே சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த உள்கலவரத்துக்கு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கலைஞ்சு வராங்க. அவங்க வந்து தாலிபன்ஸ் அப்படிங்கிறாங்க. முல்லா முகமது ஓமர் அப்படிங்கிறவரும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ். தாலிபன்ஸ் அப்படின்னா மெயினாக அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். அந்த முல்லா முகமது ஓமர் அப்படிங்கிறவங்க அவரோட மாணவர்களும் பிரிஞ்சு வந்து தாலிபன்ஸ் அப்படின்னு சொல்லி உருவாகிறாங்க. அந்த தாலிபன்ஸ் வந்து ஆட்சியை கைப்பற்றிடுறாங்க ஆப்கானிஸ்தானில். மறுபடியும் தாலிபன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ரூல் பண்ணிகிட்ருக்கப்போ அவங்க தாலிபன்ஸ் வந்து யாரோட சப்போர்ட்டில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட சப்போர்ட்டில் வராங்க. சைனாலேருந்து கொஞ்சம் பேர் வராங்க. அந்த முஜாஹிதீன் அப்படிங்கிறவங்க ஒரு பீப்புள்ஸ் இருந்து அவங்க சண்டை போட்டு அவங்கலேருந்து கொஞ்சம் வராங்க. அப்புறம் சைனாலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படியே அப்படியே வராங்க. இவங்க வந்து தாலிபன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பயங்கரமாக ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தாலிபன்ஸோட கொடுமையான ரூல் அது என்னங்கிறது அப்புறமா கடைசியாக சொல்கிறேன்.
அவங்க வந்து ஒரு சுத்தமான ஆப்கானிஸ்தான், ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு அரசாங்கத்தை நிறுவனம் அப்படிங்கிறதுல பயங்கரமாக தெளிவாக இருக்காங்க. ரூல்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்கு. இதனால் வந்துட்டு அவர் வந்து ரஷ்யாவை ஒசாமா பின்லேடனை வந்து சவுதி அரேபியாவிலேருந்து அடுத்து ஆப்கானுக்கு வராரு. ட்வின் டவர் அட்டாக்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே மறுபடியும் அமெரிக்கா வந்துட்டு என்ன தைரியம் இருந்தால் நீ அமெரிக்காவே அடிச்சிருப்ப, உங்களோட புனித தலம் கெட்டு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தான் உங்கள் புனித தலத்தை கெடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒசாமா பின்லேடனையும் அவர் ஒசாமா பின்லேடன் வந்து ஹல் கமிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாரு. அதையும் வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானுக்கு வராரு. ஒசாமா பின்லேடனுக்கும் தாலிபன்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இஸ்லாமை வந்து பயங்கரமாக மதிப்பார், சுத்தமான இஸ்லாமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஒசாமா பின்லேடனோட ஆசை. தாலிபன்ஸும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பாங்க. அதனால ஒசாமா பின்லேடனுக்கு வந்து தாலிபன்ஸ் வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. இது அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கான் மேலே போர் தொடுக்குறாங்க, அதாவது தாலிபன்ஸ் மேலே போர் தொடுக்குறாங்க. அப்படி தொழுத்து வந்தோடனே ஒசாமா பின்லேடன் வந்து அடுத்து அமெரிக்கா போட்டு தெளிவுறாங்க. அடுத்து தாலிபன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி ஒடுக்கி அடைக்கிடுறாங்க. 2001 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்வின் டவர் அட்டாக்குக்கு அப்புறம் தாலிபன்ஸ் வந்து ஒடுக்கப்படுறாங்க. அமெரிக்கர்கள் வந்து ஒரு ஆப்கானில் ஒரு ஆட்சியாக வைக்கிறாங்க. அது வந்து அப்படியே ரூல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்து ட்ரம்ப் வராரு. இப்போ ஜோ பைடன் ஜெயிச்சார் இல்லையா, ட்ரம்ப் வர வர அமெரிக்காவுடைய மொத்த ஜிடிபிலேயே ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து ஆப்கானிஸ்தான் படைக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தாலிபன்ஸ் வந்து அடக்கவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, முஜாஹிதீனே வந்து பயங்கரமான எக்ஸ்ட்ரீமிச்சு, தாலிபன் வந்து அதை விட மோசமானவங்களாக இருக்காங்க, ரொம்பவே கொடூரமானவங்களாக இருக்காங்க. கொரில்லா முறை தாக்குதல், அதாவது மறைஞ்சு ஒவ்வொரு இடமா தாக்கிக்கிட்டே வராங்க. நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் ஆப்கானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசு ஒசாமா பின்லேடனை கொன்னதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கா வந்து பின்வாங்க வாங்குவாங்க. தாலிபன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தாலிபன்ஸ் முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்கானிஸ்தானை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கைப்பற்றிக்கிட்டே வராங்க. ஜோ பைடன் வந்த உடனே கம்ப்ளீட்டாக அமெரிக்க படையை வந்து அப்படியே பின்னாடி வந்துருச்சு. அதனால் தாலிபன்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஆப்கானிஸ்தானை வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், தாலிபன்ஸ் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்க. தாலிபன்ஸ் வந்து அமெரிக்கா போய் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3 வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க. அந்த 3 வருஷத்தில் என்னென்ன கொடுமையான சட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லட்டுமா, பெண்கள் வந்து நெய் பாலிஷ் வச்சதுக்காக விரலை வெட்டியிருக்காங்க. ஒரு பெண் வந்து ஆண் துணை இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஒரு அப்படி ஒரு பொண்ணு வெளியே வர மாதிரி இருந்தால் ஃபுல்லாக பாடியை வந்து கவர் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். வீட்டோட பால்கனியில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து படிக்கக்கூடாது, பெண்கள் காலேஜ் போகக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது. அப்படி வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் போனால் அந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி வாட்டரில் வந்து விஷத்தை கலந்துருக்காங்க. குண்டுகள், வெடிகுண்டுகளையெல்லாம் ஸ்கூலுக்குள்ளே தூக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கட்டாய கல்யாணம், அவங்க தாலிபன்ஸோட இயக்கத்தில் இருக்க ஆண்களுக்கு வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ இல்லையோ இவங்களை வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துறது, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு. ஒரு ஆண் இஸ்லாமை வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தளவுக்கு கொடுமையாக நடந்திருக்கு. இப்போ வந்து ரீசண்டாக சைனா வந்து இப்போ மறுபடியும் தாலிபன்ஸ் வந்து ரூல் பண்ண வந்துட்டாங்க இல்லையா, நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அதில் வந்து தாலிபன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிவி பார்க்கலாம், முன்னாடி தாலிபன் ரூல் பண்ணப்போ டிவிலாம் எதுவும் கிடையாது, நோ என்டர்டெயின்மெண்ட்ஸில் எதுவுமே கிடையாது, நோ டிவி, நோ ரிப்போர்ட்டர்ஸ், வீடியோஸ், அதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது நீங்கள் வந்து டிவிக்கெலாம் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் நார்மலாக எப்பயும் போல இயங்கலாம், உங்கள் நியூஸ் சேனல்ஸ்க்கெலாம் சுதந்திரம் இருக்குது. பட் தேச துரோகத்துக்கு எதிராக, அதாவது நம்ம நாட்டுக்கு எதிராக நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, தேசியத்துக்கு எதிராக நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் உமன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் போட்டு பாடியை கவர் பண்ணியிருக்கணும், பட் நீங்கள் ஸ்கூல் போகலாம், காலேஜஸ் போகலாம். பெண்களுக்கு வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ நாங்களும் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கோம், தாலிபன்ஸ் வந்து நிறையா கற்றுருக்கோம், இங்கே வந்து வெளியே போய் நிறையா படிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்தளவுக்குலாம் ஃப்ரீடம் இப்போது தாலிபன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தேவையில்லாமல் அதை பற்றி பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தாலிபன்ஸ் தலைமையிலேருந்து ஒருத்தர் வந்து நேற்று ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. பட் இப்போ கரண்ட்டில் அங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 640 பேர்த்துக்கு பக்கமாக யூஎஸ் ஃப்ளைட்லேருந்து ஆப்கான்லேருந்து கத்தாரில் வந்து இறங்கியிருக்காங்க. நிறைய பேர் தாலிபன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பயத்தில் எப்படியாவது ஆப்கான்லேருந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய போராட்டத்தோடு அங்கே எங்கேன்னு ஓடிட்டுருக்காங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி இயக்கங்கள்லாம் முளைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தாலிபன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி முளைக்கிற மாதிரி இருந்தால் அவங்களையும் வந்து மிரட்டி கொண்டுடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த தாலிபன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உள்ளே வர வர அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் பேர் எதிர்த்து கிளம்பியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் மன்னிச்சுடுறோம்,
ஐயா இவங்களை ஏன் நாங்கள் ஏன் அமெரிக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் வந்து தாலிபன்ஸ் வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்காங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ் முன்னாடி அமெரிக்காவில் வாழ்கிற ஆப்கானிஸ்தான் மக்கள் இருந்துக்கிட்டு தாலிபன் வந்து ஆப்கானிஸ்தானை பிடிச்சதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பிட்டுருக்கு. சைனா வந்து நாங்கள் தாலிபன்ஸை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கனடா வந்து இல்லை, எங்களால் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியா வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டான்ஸுமே எடுக்கலை, தெரில மேபி எடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபைனலாக இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே பாய்.